ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுக்லவி சேனலுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, புதுவிதமான ரவா லட்டு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈஸியாக ரவையை வச்சு இந்த லட்டு ரெசிபி பண்ணிடலாம். இதற்கு எந்த பாகுபதம் எதுவும் தேவையில்லை. பிகினர்ஸ் கூட இந்த லட்டு செஞ்சிடலாங்க. இது வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம சுலபமாக செஞ்சிடலாம். இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சும் நம்ம சாப்பிட்லாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்மீக தகவல், கோலம் வீடியோ, சமையல் ரெசிபீஸ், மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ரவா லட்டு செய்கிறதுக்காக வானலியில் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போது இதில் வந்து 1/2 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். அதை நாம் நல்லா கலரி விட்டுடலாம். பொன்னீரமாகற அளவுக்கு நல்லா கலரி விட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. கருகிடக்கூடாது ரவை. நல்லா பொன்னீரமாகற அளவுக்கு நல்லா கலரி விட்டுடலாம். இப்போது கலரியாச்சு. நாம் இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாங்க. இப்போது அதே வானலியில் அதே கப்பில் 1 கப் அளவு பால், காய்ச்சின பால் ஆட் பண்ணுறேங்க. பால் ஆட் பண்ணோன்னே பால் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்சுருந்த ரவையை வந்து நம்ம அதுக்குள்ளார ஆட் பண்ணணும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த ரவையை அதுக்குள்ளார கலரி விட்டு நம்ம போட்டுடலாம். போட்டு இப்போ நல்லா கலரி விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணணும். இதெல்லாமே பால்லையே ரவை நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் ரவை எப்படி ஆயிடுச்சுன்னு. பால்லையே நல்லா வெந்துருச்சு நம்மளுடைய ரவை. இந்த ஸ்டேஜ் வரும்போது நாம் வந்து அதே கப்பில் வந்து 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. சுகர் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணலாம். நீங்கள் ஏலக்காய் பொடியாக இருந்தால் கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ வந்து நான் வந்து முந்திரி, திராட்சை அதை வந்து 1-2 ஸ்பூன் நெய்யில் வதக்கி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம அந்த ரவா கூட ஆட் பண்ணிடலாங்க. இப்போ நாம் நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ நம்மளோட ரவா லட்டு ரெசிபி செய்கிற அளவுக்கு நம்ம ரவா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இறக்கி வச்சிடலாங்க ஸ்டவ்லேருந்து. இப்போ லைட்டாக சூடாக இருக்கிற டைம்லேயே நம்ம வந்து நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஈஸியாக அந்த லட்டு பிடிச்சிடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ரவா லட்டு. சாப்பிட்றதுக்கு அதை விட டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க. கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போதே பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம லட்டு அழகாக வரும் பிடிக்கிறதுக்கு. லட்டு ஷேப்பில் நல்லா இதே மாதிரி எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சு வச்சிடலாம். பாருங்கள் நம்ம ரவா லட்டு எவ்வளோ அழகாக எல்லா லட்டையும் பிடிச்சு வச்சாச்சு. நம்ம ரவா லட்டு எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதே அளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த லட்டு ரெசிபி. ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு பாகுபதம், சர்க்கரை பாகுபதம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லாதனால ஈஸியாக செஞ்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்குள்ளாரே இந்த லட்டு ரெசிபி செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த லட்டு ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.